நமது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உட்புற அறிவுன்னா என்ன, வெளிப்புற அறிவுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நம்ம நண்பர்கள் வந்து உட்புற அறிவுன்னா என்ன, வெளிப்புற அறிவுன்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை முன்னெடுத்து தான் இப்போ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து புரிஞ்சுங்க. சரி, நிகழ்ச்சி போகலாம். இந்த அண்டத்தையே ஆளக்கூடியது ஒரே சக்தி தான். இப்போ பஸ் ஓடிட்டுருக்கு, அந்த பஸ்ஸில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் அந்த பஸ்ஸோட இயக்கத்தில் தான் பயணிச்சிட்ருக்குறாங்க. அதுபோல் இந்த அண்டத்தையே அகிலத்தையே ஆளக்கூடியது ஒரே சக்தி தான். அந்த ஒரே சக்தி என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா, தனக்குள்ளே இருந்தே பல்வேறு வடிவங்களை பிரிச்சிடுது. அப்படி பிரிக்கும்போது அது இரண்டு வகையாக பிரிக்குது. ஒன்று உயிருள்ளதாகவும் இன்னொன்று உயிரற்றதாகவும் பிரிக்குது. உயிருள்ளது எல்லாமே அறியக்கூடிய அறிவாக இயக்குது. உயிரில்லாதது எல்லாமே அறியக்கூடிய அறிவாக இல்லாமல் அறியப்படுற பொருளாக இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்படி அந்த ஒரே சக்தி தனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பிரித்து வெவ்வேறு வடிவங்களாக மாற்றிக்கிட்டு தொடர்ந்து நிலையான ஒரு இயக்கமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தில் ஒவ்வொன்றும் எப்படி பயணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அறிவாக பயணிக்குது, இன்னொன்று அறியப்படுற பொருளாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த விதத்தில் நாம் மனித அறிவாக பிறந்திருக்கிறோம். அப்படி மனித அறிவாக பிறந்திருக்கிற நாம் நமக்குள்ள நமது உடலுக்குள்ள அந்த சக்தி இயங்குது. அப்படி இயங்கும்போது அந்த சக்தி ஐம்புலன் வாசல்களில் வழியாக தான் அது இயங்குது. அப்போது அந்த வாசலோட வடிவம் கூம்பின் வடிவம். அப்படி அந்த வடிவத்தில், அந்த கூம்பு வடிவத்தில் அறியறதுக்கு வருது. எதை? தனக்குள்ளே இருந்து பிரிஞ்சு நிற்கிற இன்னொரு வடிவங்களையும், அதை பற்றின சுவைகளையும், அதை பற்றின மனங்களையும், அதை பற்றின நிறங்களையும், இப்படி ஐந்து விஷயங்களை பற்றி அறியறதுக்கு தான் அந்த மனம் பயணிக்குது. அப்படி பயணிக்கும்போது அந்த மனம் இந்த பூமியில் தொடர்ச்சியாக அறிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கென ஒரு ஓய்வுன்னு பார்த்தோம்னா, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஓய்வே கிடையாது. அப்படி ஓய்வே இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்துக்கலாம். நாம் தூங்கும்போது நமது ஐம்புலன்கள் வந்து இயங்கிறது, அறியக்கூடிய அறிவு அங்கே நிற்குது. அப்படி நின்றுட்டு பிறகு அந்த அறியக்கூடிய அறிவு தொடர் பயணம், அதை நிறுத்த யாராலையும் முடியாது. அப்போது ஐம்புலன் வழியாக அறியிறத நிப்பாட்டிட்ட பிறகு தூங்கும்போது அப்பவும் அறியுது, அதுதான் கனவு. சரி, இப்படி அறியுது இல்லை, இப்படி தனக்குள்ளே இருந்து இந்த கூம்பு வடிவத்தில் போயிட்டு, அதாவது நமது உடலுக்குள்ளே இருந்து வெளியில் இருக்கிற வடிவங்களை அறியுது இல்லை, அப்படி அறிஞ்ச அந்த வடிவங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் இந்த மனசில் பதிவாகுது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அது என்னென்னலாம் பார்த்து உணருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவோம். அந்த உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா, பல இடங்களில் ஒருத்தர் வந்து போர் ஓடன அனுபவங்களை பற்றி பார்த்துருப்பார். ஒவ்வொரு மண்ணிலையும் எத்தனை அடி ஆழெல்லாம் ஓட்டினாங்க, எத்தனை அடியெல்லாம் தண்ணீர் கிடச்சிச்சு, எந்த மாதிரி மண்ணில் எவ்வளோ தண்ணி கிடச்சிச்சு, இதையெல்லாம் வந்து பார்த்து அறிஞ்சிக்கிட்டு இருப்பார். யார்? ஒருத்தர். அவர் அறிஞ்சிக்கிட்டது எல்லாமே இந்த கூம்பு வடிவத்தில் தான் அறிஞ்சிக்கிட்டு இருப்பார். யார்? அந்த ஒருத்தர். சரி,
அப்படி அறிஞ்ச அவருடைய அனுபவம், புதியதாக ஒரு இடத்துல நேரோட்டம் பார்க்க அவர் போகிறார். பார்க்கலான்னு போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணீர் வருமோ இல்லை வராதோ, எங்கே இருக்குமோ அப்படிங்கிறது தான் அவருக்கு குழப்பமாயிடுது. ஏன், அதாவது இந்த இடத்துல தண்ணீர் இருக்குங்கிறது அவருடைய மனம் அதை சொல்லுது. யாருக்கு? அந்த மனம் அந்த மனசுக்கே சொல்லுது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. ஏன் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியலன்றதை நல்லா பாருங்கள். இந்த மனம் அறியறதெல்லாம் கூம்பொடியத்தில் அறிஞ்சிச்சு. அதே போல தான் இப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னா மனம் அந்த மனம் அதை உணருது. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இங்கே எப்படி அறிஞ்சிச்சியோ வடிவங்களை கூம்பு வழியில், அதே போல தான் இங்கே அறிஞ்சாதான் அதனால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் நமது முன்னோர்கள் வந்து கருவியை கொடுத்துருக்குறாங்க அப்படி அதை அறிஞ்சி கன்ஃபார்ம் பண்ணுகிறது. ஒரு இடத்துல நிலத்தடி நீர் இந்த இடத்துல இருக்குன்னு மனம் சொல்லுது. மனம் சொன்னாலும் அதே மனம் அதை முடிவு எடுக்கலை. ஏன் எடுக்கலை முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா மனம் சொல்கிறத மனம் முடிவு எடுக்கும். ஆனால் அது வடிவங்களுக்கு உட்பட்டதாக இருந்தால் அதனால் முடிவு எடுக்க முடியாது. அப்படி வடிவங்களுக்கு உட்பட்டதை முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது கூம்பு வடிவ துணை இல்லாமல் அதனால் முடிவு எடுக்க முடியாது. சரி, இப்போது இப்படி வெளி உலகத்தில் அறிஞ்சிக்கிட்டே இருக்கிற மனம் இப்படி அறியுது இல்லை, இந்த அறியறது எல்லாமே வெளிப்புற அறிவு. அதுதான் நாம் ஒரு இடத்துல வந்து போர்வெல்ஸு எப்படியெல்லாம் ஓடி இருக்கு முன்ன பின்ன பாருங்கள் விசாரிங்கன்னு சொல்கிறல்ல, அது அப்படி விசாரிக்கும்போது காதால் நாம் அறிஞ்சிக்கிறோம் ஒரு மண்ணை பற்றி. அதே ஒரு பக்கத்தில் நாம் பிறந்து வளர்ந்த இடமா இருந்தால் எங்கெல்லாம் போர்வெல்ஸ் ஓடிச்சு எப்படியெல்லாம் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு நாம் கண்ணாலேயே பார்த்துருப்போம். ஆக இந்த ரெண்டுமே வந்து காதால் கேட்டு ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கிறது புதிய இடத்துல, இன்னொன்று நம்ம அனுபவத்தில் நம்ம மண்ணில் கண்ணாலேயே பார்த்து உணர்ந்துக்கிறோம். ஆக ரெண்டு உணர்வுங்கிறது கூம்பு வடிவத்தில் தான் உணர்ந்துக்கிறோம். இப்படி உணர்ந்துக்கிறல்ல இந்த அனுபவம் இருக்குல்ல, அதுதான் வெளிப்புற அறிவு. அதே இப்படி வெளிப்புற அறிவுங்கிறது அனுபவங்கிறது இந்த மனம் எடுத்து வச்சிருக்குல்ல, அப்படி எடுத்து வச்சிருக்கிற இந்த மனம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இதுலேயே கேள்வி எழுந்துக்குது. இதுவே அதை பதில் அறிய முடியல. அத்தால் இந்த இடத்துல தண்ணி இருக்குமாங்கிறத முடிவு பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூம்பு வடிவம் தேவைப்படுது. ஏன்னா தண்ணீருங்கிறது ஒரு வடிவம் இல்லை, அப்போ அது கூம்பு வடிவம் தேவைப்படுது. அப்போ தான் இந்த வெளியில் அறிகிற அந்த மனம் அது வெளியில் அறியத்தை தடை செஞ்சுட்டு அது திருப்பி அதனையே அது அறியுது. அப்படி அதனையே அது அறியும்போது தியானத்தில் அறியறதா இருந்தால் மனம் மனம் மட்டுமே அறிஞ்சால் அந்த இடத்துல எதுவும் இல்லை, அது நிம்மதி ஆனந்தம். அங்கே ஒரு தண்ணி தேவையில்லை, இல்லை சாப்பிட ஒன்றுமே தேவையில்லை, பசி இல்லை, எதுவுமே இல்லை, அங்கே துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை, எப்பவும் நிரந்தரமாக ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அறியக்கூடிய அறிவுங்கிறது நமக்கு என்ன தேவை, தண்ணீர் தேவை. அப்போ அது ஒரு வடிவம். அப்போ அந்த தண்ணீர் எங்கே இருக்குன்னு தேவையில்ல. அப்போது வெளியில் அறியக்கூடிய அறிவை நிறுத்திட்டாலும் அந்த வெளியில் இருக்கிற ஒரு வடிவமான தண்ணீரை பற்றி ஒரு கேள்வி எடுத்துக்கினு தான் அது மனசை அது திரும்பி பார்க்க அறிய வரணும். அப்படி வரும்போது அந்த மனசில் அந்த கேள்விக்குண்டான பதில் இருக்குது. அப்போது கேள்வியாகவும் பதிலாகவும் அதே மனம் அறியுது. அப்படி அறியும்போது நம்மை நாமே திரும்பி பார்க்கும்போது தன்னை உணர்தல்னு பேர், அது தியானம். அதே இந்த இடத்துல வெளியில் இருக்கிற ஒன்று அதனுடைய நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள பயணித்து வந்ததுனால அந்த ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்ததுனால அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது நீரோட்டம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டு. தன்னைத்தானே அறியக்கூடிய ஒன்று ஞானம்னு சொல்கிறாங்க. அப்படி தன்னைத்தானே அறியிறது மனம்,
அதில் அப்படி அறியும்போது அதனுடைய அறிவு உள் அறிவு. அதே வெளியில் இருக்கிறத அது அறியுதுன்னா அது வெளி அறிவு. வெளி அறியறத நிறுத்திட்டு அறியக்கூடிய ஒன்றே அதனை அறிஞ்சு உணர்ந்துக்கிறதுக்கு தான் உட்புற அறிவு அப்படின்னு பேர். இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத நல்லா பொறுமையாக பாருங்கள். நம்ம மனசு தொடர்ந்து வெளி உலகத்தில் அறிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு அறிவு பயணத்தில் இருக்குது. அப்படி அறிவு பயணத்தில் இருக்கும்போது அங்கே அறியக்கூடிய ஒன்றுது என்னன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு நிலப்பாற்று. அந்த நிலப்பாற்றில் தண்ணி எங்கே இருக்குங்கிறது தான் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலை தெரிஞ்சிக்க மனசால் முடியல. ஏன் அப்படி முடியல அப்படின்னா இந்த மனம் அடுத்தடுத்து அறிஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்குதே தவிர ஏற்கனவே ஒரு மண்ணை பற்றி வெளிப்புற அறிவாக அறிஞ்சு வச்சதில்ல. எங்கெல்லாம் போர் போட்டாங்கன்னு அந்த எந்தெந்த மண்ணில் எப்படி எப்படிலாம் தண்ணி வந்துச்சுன்னு அறிஞ்சு வச்சிட்ருக்குல்ல, அப்படி அறிஞ்சு வச்சிட்ருக்குற அந்த மனம் ஒரு புதிய நிலத்தில் போயிட்டு நீரோட்டம் பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத அதால் முடிவெடுக்க முடியல. ஏன் அப்படி முடிவெடுக்க முடியலன்னா இந்த மனம் அறிகிற வேகத்திலே இருக்குது, அடுத்தடுத்து வெளிப்புற அறிவாக அறிஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. அப்போது அந்த வெளிப்புற அறிவை நிறுத்திட்டு ஒரே கேள்வியை மனசில் எடுத்துக்கின்னு வரணும். வெளிப்புற வடிவத்தில் இருக்கிற ஒரு கேள்வி எடுத்துன்னு வரணும். அதுதான் அங்கே பிரச்சனை. இதனால தான் இந்த வெளி அறியக்கூடிய அறிவுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் போய் நீரோட்டம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் பேசாதீங்கன்னா கேட்குறாங்களா, அப்போது ஒரே எண்ணமாக இருக்கும்போது அப்போ தான் நாம் அறிய முடியும். பேசிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்கள் அறிஞ்சிட்டே போகிறோம்ல, நமது எண்ணம் மாறிட்டே போகுது. இப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் பயணிக்கிறோம். அப்படி பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது நாம் ஜன்னலோரம் எட்டி பார்க்குறோம், எத்தனை வடிவங்கள் செகண்டு செகண்டு மாறிட்டே இருக்குது. அத்தனை வடிவங்களுக்கு தகுந்த மாதிரி நமது எண்ணங்கள் மாறிட்டே இருக்குது. அதே நாம் கண்ணை மூடிடுங்க, அப்போது குறிப்பிட்ட ஏற்கனவே அறிஞ்ச எண்ணங்கள் தான் ஓடும். அப்படியே நாம் அமைதியாக இருந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு நிலைக்கு வந்தோம்னா அந்த ஒன்று அழிஞ்சிடும். அப்போது எண்ணங்களே இல்லாமல் போயிடும். அப்போ நமது எண்ணங்கள் அப்படிங்கிறது இந்த வடிவங்கள் தரும் மாயை தான். அந்த மாயை தான் நான் நான் நான்னு சொல்லிட்டு நாமெல்லாம் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இங்கே நான்ன்றதுக்கு இடமே இல்லை, எல்லாமே நாமாவே இருக்கிறோம். ஒட்டுமொத்த அனைத்து ஜீவசக்திகளும் ஒரே சக்தி தான். அப்படி அந்த ஒரே சக்திங்கிறது தான் உங்கள் கையில் இருக்கிற பிரபஞ்ச சக்தியும் ஒன்று தான், என் கையில் இருக்கிற பிரபஞ்ச சக்தியும் ஒன்று தான். அப்படி ஒரே சக்தி வெவ்வேறு வடிவங்களை உருவாக்கினதுனால அந்த வெவ்வேறு வடிவங்கள் தரும் மாயையை பிடிச்சிட்டு நான் நான் சொல்லிட்டு நாமெல்லாம் வேறுபட்டு போயிட்டுருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்காக பல நாள் முயற்சித்தேன், அந்த வகையில் நான் கொடுத்துட்ருக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.